வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டாக் அண்ட் வாக். இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷனோட செகண்ட் செட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் செட் போடுச்சு, செகண்ட் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்கள், பாயிண்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனா செகண்ட் செட் பை காயத்ரி மணிவண்ணன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல தான் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். தென் நம்ம டாக் அண்ட் வாக் சேனலுக்குன்னு வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் இருக்குது, இன்னும் யாரும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்அகாடமி கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுறதா இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டாக் அண்ட் மார்க்ன்ற ரெஃபரல் கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் தான். ஓகே ஃபைன், க்வெஸ்சன் கூட வந்தாச்சு. ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபுல் டேர்மாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதுவும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபைவ் வரனா ஃபைவ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபைவ்க்குள்ளே வந்ததுன்னா அங்கே முன்னாடி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு இருக்கதை அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து 13² ப்ளஸ் அங்கே 0.1 தான் வந்திருக்கு. ஸோ 29² ப்ளஸ் அது வந்து 0.9. ஸோ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கணும், 34² ப்ளஸ் இங்கேயே 9 வந்திருக்கு. ஸோ 37². ஆப்வியஸாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து 50² வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டக்கு டக்கு சால்வ் பண்ணி தான் செய்வேன். ஆனால் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 13² என்னென்னா 169ன்றது உங்களுக்கு தெரியும், 29² என்னது 841. ஓகே, 34² என்ன? 34² நம்ம எப்படி பண்ணுவோம்? ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு 9, 16, 12, 24 அப்படி பண்ணுவோமா? 6, 5, 11. ஸோ 1, 1, 5, 6 அதே மாதிரியே 37². 37² பண்ணால் என்ன வரும்? 9, 49, 21. ஸோ 42 இங்கே 9ஆ, இது 9ஆ. ஓ ஸோ 9, 6, 1, 3, 1, 3, 6, 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? 1, 3, 6, 9 இப்போ எதாத்தையும் ஆட் பண்ணோம். 1, 3, 6, 9, 1, 1, 5, 6 8, 41, 1, 16. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5, 4-digit நம்பர் இருக்குது, இங்கே 3-digit நம்பர் இருக்குது. நான் மிஸ்டேக் பண்ணுவேன், உங்களுக்கு மிஸ்டேக் வராதுன்னா ஓகே, நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா மிஸ்டேக் பண்ணுவேன், அதனால தான் இப்படி சால்வ் பண்ணுறேன். 10, 19, 25. ஸோ இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 10, 20, 21, 23 ரிமைனிங் 2, 8, 9, 10, 12, 15, 1. ஸோ வந்து 3, 5, 3, 5 அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் கிடச்சிருக்கு. 3, 5, 3, 4, 3, 5 கிடச்சிருக்கீங்க. தப்பு பண்ணியிருக்கேனா? 1 ஆட் பண்ணுறேன். 1, 3, 6, 9, 1, 1, 5, 6, 8, 4, 1, 1, 16, 9. ஸோ ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 10, 19, 25 2, 10, 10 + 7, 21, 21 + 2, 23 ரிமைனிங் 2. ஸோ 8, 10, 15 8, 9, 10, 13, 14, 15 ரிமைனிங் 1. 3, 5, 3, 5 அப்படின்றது தான் வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, 3, 5, 3, 5, 3, 5 3, 5, 3, 5 அப்படின்றது தான் வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் இதை வந்து கம்பேர் பண்ணுவோமா? இதில் இருக்கிறதோட 3, 5, 3, 6 வந்துருச்சு. இது 4000, இங்கே 300 வந்துருச்சு. இங்கே 4, இதுதான் வந்து அதுக்கு நியராக இருக்கிற ஆன்சர் வந்து 3, 5, 4, 0. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 3, 5, 3, 5 அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொஸ்டின் எப்படி சொல்ல, சிம்பிள் கொஸ்டின் தானே. நான் சொல்கிறேன்ல, அடிஷனில் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவேன், அதனால் நான் இப்படி சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் வராது, நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்குன்றதை பொறுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 7 இருக்கிறனால இன்டூ ரூட் ஆஃப் 2400 முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் எதில் முடியணும்? 1, 4, 9, 6, 5 இந்த 5 நம்பரில் தான் முடியணும். இங்கே 0 முடியுது, இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் ரூட் 1 தான். ஸோ அதை நான் வந்து 1 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் வேல்யூ, நான் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ டிவைடட் பை 3, 43 அது பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறதுனால. ஸோ ஓகே, ஸோ ப்ளஸ் 108
த்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன், பாயிண்ட்க்கு அப்புறம் நைன் இருக்கனால. இப்போ இதை வந்து நான் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 1764க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணால் 2 4s அப்புறம் வந்து 8 square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 4 square வந்து 16, 5 square 24. ஸோ 42, 48 இது ரெண்டுத்துல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி 45 நடுவில் கேல்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா, 5 வந்து 25, இதுக்கு அடுத்து 5 அடுத்த நம்பர், 4 அடுத்த நம்பர் வந்து 5, 5 4s 20. இது அதோட சின்னதாக இருக்குது. ஸோ 4 to 42 தான் இதோட ஆன்சர். ஸோ 42 into root of 2401 1 முடியுது, 1 9 முடியும், 0 கேன்சல், 5 square 4 square. ஸோ 45 பண்ணால் என்ன கிடைக்கும், 45 தான், 2025. அதை விட இது வந்து பெருசாக இருக்குது. ஸோ வந்து 49 தான் இதோட ஆன்சர். ஸோ 49 இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் சப்போஸ் தெரியலன்னா நம்ம சேனல் வந்து சதீஷ் சார், கோகுல் சார்லாம் வந்து இதுக்கு ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்காங்க, தயவு செஞ்சு போய் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக, தெரியாதுங்க நியூஸ் சேனல்ஸ் இருந்தீங்க அப்படின்னா போய் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது ப்ராக்டிஸ்னால நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, 343 + 1083 நம்மளுக்கு என்ன தெரியும், 343 அப்படின்றது வந்து 7 cube அப்படின்னு சொல்லி தெரியும், இது வந்து 7 square அப்படின்றது தெரியும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடையாது, 7 square, இது 7 cube. ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே 7, இங்கே 7 square கேன்சல் ஆகிடும். 7 × 6 வந்து 49. ஓகேவா, அப்போது 6 + 1083. ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் என்னது, 9 இது 8 0 1 1 0 8 9. ஓகேவா, 1 0 8 9 இதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ என்ன, பக்கத்தில் அடுத்த நம்பர் வந்து 1 0 9 0, வேறு ஏதாவது இருக்கா. ஸோ இதுதான் நியராக இருக்கிற வேல்யூஸ், இதை போட்டுறோம். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, டக்குன்னு அவசரத்தில் வந்து நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு இதை டிக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக ஆன்சர் செலக்ட் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுச்சா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் 2 31.96, அதை மாற்றிப்போமா, கியூப் ரூட் 3 × x இன்ட்டு அதை வந்து 32 + 104 × 13 - 91, அது -91 × 13 which is equal to 585 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இதை நம்ம வந்து இதை இப்போ சால்வ் பண்ணோம், அப்படி தானே சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், × 32. இதுலேயும் ஒரு 13 இருக்குது, அதுலேயும் ஒரு 13 இருக்குது. ஸோ 13 + 13 வெளியே காமனாக எடுத்துட்டால் 104 - 91 which is equal to 585 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சா. ஸோ இதை இதை அப்படியே வச்சுக்கலாம், எழுதணுமா, சரி எழுதிக்கலாம். ஓகே, எக்ஸ் நீங்கள் எக்ஸாம்லலாம் எழுதாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அப்படி பண்ணுங்க, நான் வந்து இது எழுத மாட்டேன், டப்புன்னு இப்படி எழுதிடுவேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா, டைம் சேவ். 91 - 104 போச்சுன்னா எனது ஆப்வியஸாக 13 தான், 3 1 13 which is equal to 585. ஸோ இதை பண்ணால் 169 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 169 கொண்டு போயிட்டு அந்த சைஸ் சப்ராக்ட் பண்ணணும், அப்படி தானே, இந்த 169 கொண்டு போய் இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணோம், 169 அப்படின்னு சொல்லி சப்ராக்ட் பண்ணோம். 169 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 15 இருந்து 9 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 6 7 1 4 1 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இந்த சைடு வந்து 32 மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு கொண்டு வரும்போது 32 வந்து டிவைடில் வரும். ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், 1 6 2 0 8. ஸோ திருப்பி பண்ணால் 8 104, இங்கே எழுதிக்கோங்க 104, திருப்பி கேன்சல் பண்ணால் 8 டேபிளே கேன்சல் பண்ணலாம், 1 8 is 8, 1 8 is 8, 2 2 எவ்வளோ, 1 16 24. ஸோ 13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கிது, கியூப் ரூட் ஆஃப் 13. அப்போ வந்து 13 வந்து கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ் கிடைக்கும். 13 கியூப் பண்ணால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர், 13 கியூப் பண்ணால் நமக்கு என்ன தெரியும், 2. கியூப் எப்படி பண்ணுவோம், கியூப் கியூப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும்ல, 1 3 9, 3 cube என்னது, 27. திருப்பி இங்கே இருக்கிற நம்பரை வந்து 2 மல்டி பண்ணோம், 6 இங்கே இருக்கிற நம்பரை வந்து 8 மல்டி பண்ணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், 10 8 10 19 மிச்சம் 1 இந்த 2 இங்கே வேறு பண்ணும், 5 + 6 11 1 2 1 9 7 அப்படின்றது வந்து 13 க்யூப் பண்ணால். ஸோ எக்ஸஸ் ஈக்குவல் டு 2 1 9 7. இதெல்லாம் வந்து கியூப், இதெல்லாம் வந்து மல்டி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ், தயவு செஞ்சு இதெல்லாம் போய் நல்லா தரவா வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஷார்ட், நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு நம்பருக்கும் இப்போ 70 to 80 அதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்பாங்க, 80 to 90 அதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்பாங்க. குட், அதெல்லாம் ஞாபகம், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா வெரி குட். பட் எனக்குலாம் வந்து மறந்து போயிடும், நான் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா,
ஒரே ஷார்ட்கட்டை எல்லாத்துக்கும் ஞாபகம். அதாவது இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லா க்வெஸ்சன்ஸும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மெத்தட்ஸ். இப்போ நம்ம போட்ட இந்த கியூப் ரூட்டுக்குலாம் வந்து நாலு மெத்தட் இருக்கும், அந்த நாலு மெத்தட் போதும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்டு, ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், ஒரே மெத்தட் தான் எந்த நம்பர் போட்டாலும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் பார்ப்போமா. 2197 பக்கத்தில் இருக்க வேல்யூ என்னது? 2200. ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து 2200. ஃபைன், புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 598 கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து 600 மாற்றிப்போம். 600 பர்சன்டேஜ் ஆஃப்னா மல்டிபிள் ஆஃப்னே வச்சுப்போம். 600 பர்சன்டேஜ் ஆஃப் 586 ப்ளஸ் இங்கே 639, அதை வந்து நம்ம ஒரு 640 வச்சுக்கலாமா. 640 பர்சன்டேஜ் ஆஃப் 635 மைனஸ் 3286 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஓகே, இதில் 586 அப்படின்றது 100%. அதில் 6% வேணும்னா அதை வந்து நம்ம 6 டிவைட் பண்ணுமா. ஸோ 586 6 டிவைட் பண்ணால் 36 3 48 51 5 30 35. அப்போ அந்த க்வெஸ்சன் இந்த ஆன்சர் என்ன? 3516. அதே மாதிரி ப்ளஸ் இந்த 640 எப்படி பிடிக்கலாம், 600 ப்ளஸ் 40 அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம். இது வந்து 100%. அப்போ அதில் வந்து 6% என்ன, 600% என்ன, இன்ட்டு 6 33 18 19 20 21 2 36 38 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ 3810 ப்ளஸ் இப்போ 635 10% என்னது, 63.5. அப்போ அதில் 40%னா இன்ட்டு 4 20 2 12 14, ரிமைனிங் 1 12 18 24 25. அப்போ பாயிண்ட்னா 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 254 மைனஸ் 3286 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இதை சிம்பிளாக இங்கே பாருங்கள், இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இதை ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிடலாமா. ஸோ 0 இது 11, அப்போ 9 10 11 3, அப்போ இங்கே வந்து 4 2, அப்போ 230 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. ப்ளஸ் இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், 10 ப்ளஸ் 254. ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 5 6 7 8 9 9 8 10 12 1 4 2 9 4 அப்படின்றது வந்து இந்த க்வெஸ்சனோட ஆன்சர், 4 2 9 4. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ என்னது, 4200 எந்த வேல்யூ இருக்கும் முதல்ல இந்த வேல்யூஸில், எது 4200, இது மட்டும்தான் 4200. ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனோட ஆப்வியஸ் ஆன்சராக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குன்னு கம்பேர் பண்ணுற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கோம், அந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா. பாருங்க இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 38.93. இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, 39 into root க்வெஸ்டின் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் 5625 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல நம்ம ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிப்போமா, 5625. ஃபைவ்ல முடிகிறதுனா ஆப்வியஸாக 5 தான் இருக்கும். ஒரு நம்பரை கட் பண்ணுங்கள், கட் பண்ணால் 56, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, அப்போ 75. அப்போ இந்த ரூட்டோட வேல்யூ வந்து 75 ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து ஜீரோவில் முடியாது. ஸோ அந்த நம்பரை நான் என்னென்னு மாற்றிக்கிறேன்னா, 7921 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஒன்றுனா என்னது, 1 முடியும், 9 முடியும். இதை கட் பண்ணுங்கள், கட் பண்ணால் என்ன கிடைக்கும், 8 ஸ்கொயர் வந்து, 8 ஸ்கொயர் கூட இல்லை, 9 ஸ்கொயர் 81. அப்போ 8 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 8 ஸ்கொயர் வந்து 64. அப்போ 8 தான் இது ஆன்சர் கிடைக்கும், 81 18. ஸோ 85 பண்ணணும், 85 பண்ணால் 25, 18 2 9 என்ன ஃப்ரெண்ட்ஸ், 8 9 72. ஸோ 72 ஓட பெரிய நம்பராக இருக்கிறனால இங்கே வந்து 89 ப்ளஸ் ரூட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன கிடைக்கிது, 164 இன்ட்டு இங்கே வந்து 9.1 இருக்குது. ஸோ 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. இங்கே 39 எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 40 ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இங்கே வந்து 79 75 89 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 14 1 164 which is equal to 1640 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நம்ம சப்ராக்ட் பண்ணோம், 40 ரூட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1640 164 வந்து சப்ராக்ட் பண்ணணும். 164 164 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டா 1476 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. இது வந்து 40 ரூட் எக்ஸ். இப்போ நம்ம வந்து 40 வந்து அந்த சைடு ரூட் எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு 1476 டிவைடட் பை 40 போடலாமா. ஸோ வந்து இந்த 2 டேபிளாலையும் கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 27
சிக்ஸ் மிச்சம் ஒன்று எயிட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திருப்பி இதை கேன்சல் பண்ணால் 10 த்ரீ டூஸா சிக்ஸ், ரிமைனிங் ஒன்னு சிக்ஸ் டூஸா டுவெல், ரிமைனிங் ஒன்று நைன் டூஸா எயிட்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இதை நம்ம திருப்பி கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணாலும் ஓகே, டிவைடட் பை டென்னு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சாலும் ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ண கூட தேவையில்லை, அது இன்னும் டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க 369 டிவைடட் பை 10. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி டாட் வைக்கணுமா, அப்போ 36.9. இது நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு இதே தான் ஆன்சர் வரும். ஓகே, டென்னு வந்துச்சுன்னா கேன்சல் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எப்படி பண்ணிருங்க, 36.9. ஸோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இங்கே எழுதலாமா, ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36.9. இதுவும் பாயிண்ட்க்கு அப்புறம் 9 இருக்கு. ஸோ அதை நான் வந்து 37 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இந்த 37 நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். 37 நான் எப்படி ஸ்கொயர் பண்ணுவேன், 9 14 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 9 49 21 42 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா, 42. ஸோ 9 6 1 3 6 9 அப்படின்றது வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்குது, 1 3 6 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதில் பாருங்க, 1 3 1 3 இருக்கிற ஆன்சரே இது மட்டும்தான். ஸோ இது க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து 1 3 6 0. இது பாருங்கள், இது 0 இது 9, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், 9 டிஜிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த செட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் செட்டில் என்ன க்வெஸ்சன் சால்வ் பண்ணது பார்ப்போம். தேங்க்யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கிவ் மீ ரெகுலர் சப்போர்ட். தேங்க்யூ.